ஹாய் கை. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒன்று என்ன போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து கேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து டைமண்ட்ஸ் எடுத்து, ஸோ அந்த டைமண்ட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்கக்கூடிய ஒரு ரேர் ரிவார்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அப்படி என்ன ரிவார்டுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த லக்கி ராயில் வந்து, ஸோ இந்த இன்கபூட்டரில் பார்த்தீங்கன்னா ரேர் இன்கபூட்டர்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. அதாவது ஓல்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டாப் கிரிமினல், அப்புறம் வந்து ஸோ இந்த ஜோக்கர் பண்டல், அதாவது அந்த க்ளோன் பண்டல் இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரேர் இன்கபூட்டர் தான். ஸோ அதில் வந்து ஸோ எனக்கு பிடிச்ச ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் பண்டலில் வந்து ஸோ மிட் நைட் பண்டல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பண்டலை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து டைமண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பண்டல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், ஸோ அது வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு வருமானு சொல்லிவிட்டு அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த பண்டல் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி ஃப்ரீயாக வந்து டைமண்ட்ஸ் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு, ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு ஸோ அந்த ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எடுத்து அந்த க்ளோன் பண்டல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸோ கேமுக்கு வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணுறதுக்கு வந்து ஸோ நம்ம வந்து ஒரு ஆப் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய டாஸ்க், அது மட்டும் இல்லாமல் ஸோ அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேம்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் அப்ளை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப் மூலியமாக ஃப்ரீயாக வந்து டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸுக்கு வந்து ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடீம் கோடோ அப்படி இல்லைன்னா வந்து பேடிஎம் கேஷாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட இருந்த காயின்ஸுக்கு வந்து ஒரு 100 ருபீஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு எடுத்துகிட்டேன். இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து அந்த கோடுமே பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த கோடை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து வந்து ஸோ இன்னும் இருக்கக்கூடிய காயின்ஸுக்கு வந்து ஸோ பேடிஎம் கேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸுக்கு வந்து நான் பேடிஎம் கேஷாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து நான் சப்மிட் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து கேஷுமே பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ரெடீம் கோடும் எடுத்துட்டேன், பேடிஎம் கேஷும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டில் வந்து ரெடீம் கோடை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்டர் பண்ணிடுறேன். அதாவது நான் கேமுக்குள்ளே போயிட்டு ஸோ டாப்அப் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ 100 ருபீஸுக்கான ரெடீம் கோடை வந்து நான் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணி ரெடீம் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 250 ருபீஸை ப்ரெஸ் பண்ணி ஸோ இதில் வந்து ரெடீம் கோடில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் காப்பி பண்ண ரெடீம் கோடை வந்து, அதாவது ஃப்ரீயாக எடுத்த ரெடீம் கோடை வந்து ஸோ ரெடீம் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து 100 ருபீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஸோ அமௌண்ட்டுமே வந்து ரெடீம் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி திரும்ப போயிட்டு ஸோ 100 ருபீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேடிஎம் கேஷாக வந்துருந்தது. ஸோ அந்த பேடிஎம் ஆப்பில் போயிட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு கூட ஒரு 50 ருபீஸ் என்னோடய அமௌண்ட் ஆட் பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ருபீஸுக்கு வந்து நான் ரெடீம் கோடாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஸோ அந்த ஆப்பில் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த காயின்ஸ் வச்சு தான் நான் வந்து ஃப்ரீயாக எடுத்தேன். ஸோ அந்த ஆப்பில் வந்து காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரை ப்ளே பண்ணுறது மூலிமா வந்து ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை மொதல் கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயாக காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஸோ நான் டாப்அப் பண்ண டைமண்ட்ஸ் வச்சு எப்படி அந்த பண்டல் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ நான் வந்து ஸோ அந்த ஃப்ரீயாக எடுத்த அமௌண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ டைமண்ட்ஸுமே வந்து நான் டாப்அப் பண்ணிட்டேன். ஏன்னா கேம் வந்து இருக்குமா இல்லைன்ற தெரியறது அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை கொடுத்து டாப்அப் பண்ணுறத விட பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எடுத்து நம்ம வந்து டாப்அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா அடுத்த அப்டேட்டில் வந்து ஸோ ஃப்ரீ ஃபயர்ன்ற ஒரு கேமு இந்தியன் சர்வரில் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட் வர வரைக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரீயாக டாப்அப் பண்ணதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நான் எடுக்க போகிறேன். அதாவது இந்தியன் சர்வரில் வந்து நான் ஃப்ரீயாக டாப்அப் பண்ணி எடுத்தேன்னா நம்ம இந்தியன் சர்வரில் வந்து எடுக்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ போயிட்டுருக்க அந்த குளோவால் டாப்அப் இவன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ அதனால் வந்து எதனா டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக இருந்த காயின்ஸ் வச்சு அமௌண்ட் எடுத்து ஸோ அந்த ரெடீம் கோடு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 300 டைமண்ட்ஸ் வந்து நான் டாப்அப் பண்ணிட்டேன். ஸோ இந்த சர்வர், அதாவது பாகிஸ்தான் சர்வரில் பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் வந்து ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இன்கபட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட்டு ரேர் இன்கபட்டர் வந்து அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அதாவது இந்த க்ளோன் பண்டலுக்கான ஒரு இன்கபட்டர் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து அந்த பாகிஸ்தான் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த மிட் நைட் பண்டல் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பண்டல் இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்ச பண்டலே. ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரீயாக எடுத்த டைமண்ட்ஸ் வச்சு ஸோ இந்த பண்டலை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக கிடச்சிதுன்னா ஸோ இந்த சர்வரில் வந்து அதை போட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, சரி இதை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டைமண்ட்ஸ் வச்சு ஸோ ஒரு ஸ்பின் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 9 டைமண்ட்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் வந்து நான் பண்ணால் தான் 9 டைமண்ட்ஸுக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ இந்தியன் சர்வருக்கு வந்து இதை கொடுத்தாங்கன்னா ஸோ கண்டிப்பாக இன்கபட்டர் மூலயமா தான் வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாலும் ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா
ஸோ 40 டைமண்ட்ஸ் வரைக்கும் போடுவாங்க. இதே லக்கி ரைடில் கொடுத்தாலும் அதே மாதிரி 40 டைமண்ட்ஸ் தான் போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வெறும் 9 டைமண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதுவே வந்து அட் டைமில் 10 ஸ்பின் பண்ணோம்னா ஸோ 99 டைமண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ வேறு லெவல்லே சொல்லலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வருக்கு வந்து இங்கே கொடுத்துருக்க மாதிரி 10 ஸ்பின் வந்து 99 டைமண்ட்ஸுக்கு வந்ததுன்னா ஸோ ரொம்பவே வந்து கம்மியான டைமண்ட்ஸில் வந்து நமக்கு பிடிச்ச பண்டலை பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி வந்து இந்தியன் சர்வர் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்கி ராயில் வந்ததுனால வந்து ஸோ இதில் வந்து ஒரு சில டோக்கன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டோக்கன்ஸை யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து ஸோ ஸ்டோரில் போயிட்டும் பார்த்திங்கன்னா அந்த பண்டலை வந்து நம்ம ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ டோக்கன்ஸுக்கு வந்து என்னென்ன பண்டலை ரெடீம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பின்னாக பண்ணேன். ஸோ நமக்கு வந்து அதில் எதுவும் கிடைக்கல. சரி வந்து இருக்கக்கூடிய டைமண்ட்ஸுக்கு வந்து ஸோ 99 டைமண்ட்ஸாக கொடுத்து 10 ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டோக்கனாக தான் கிடச்சிது. ஸோ அதுவும் சொல்கிற அளவுக்கு அதிகமான டோக்கன்ஸும் கிடைக்கல. ஸோ கம்மியான டோக்கன்ஸ் தான் கிடச்சிது. சரி அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்கபூட்டர் வவுச்சர் கிடச்சிது. சரி அந்த வவுச்சரை வச்சு நம்ம எதனா ஸ்பின் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணால் ஸோ இதுலேயாவது எதனா கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா இதுலேயும் வந்து நமக்கு எதுவும் கிடைக்கல. அப்படி கொடுத்தாலும் வந்து ஸோ இந்த இன்கபூட்டர் வவுச்சரை வச்சு அதாவது இந்த இன்கபூட்டர் வவுச்சரில் நம்ம ஸ்பின் பண்ணி நமக்கு ஸ்டோனோ இல்லை நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கிடைச்சாலும் அதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். சரி இங்கே வந்து இந்த இருக்கக்கூடிய டோக்கன்ஸுக்கு வந்து என்னடா பண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டோக்கன்ஸுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸுக்குன்னு பார்த்தா ஸோ 3 டோக்கன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ டாப் பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 25 டோக்கன். அதே மாதிரி வந்து அந்த டாப் பண்டலுக்கான ஸோ ஃபீமேல் பண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா 25 டோக்கனு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 18 சொல்லிவிட்டு அந்த மிட் நைட் பண்டலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ரெட் பண்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 12 டோக்கன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச பண்டல் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த மிட் நைட் பண்டல் தான். ஸோ உங்களுக்கு வந்து இதில் என்ன பண்டல் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு 1000 டைமண்ட்ஸுக்குள்ளே ஸ்பின் பண்ணால் நம்மளால் வந்து இது எடுத்துட முடியும். ஆனால் அவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணி எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த இன்கபூட்டர் வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அது வந்து நம்ம எடுத்து ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.